இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து யாருமே கிடையாது, நாங்க மட்டும் தான் இருக்கோமா. சோ செம்ம ஜாலியா இருக்கு. பர்ஸ் எடுத்து பத்திரமா வை. நாங்க வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருந்து ஆரியா செஞ்சது அந்த சாப்பாடு வாங்கி டேக்அவே தான். அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ அங்கே ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து பீச்சுல சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு தூங்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ட்ரெயின்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும் தூங்கல. நாங்கள் மட்டும் ஆட்ட முடியும். காட்டிட்டேமா வீடியோக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறியா? என்ன தெரியுது, என்ன காட்டணும் எடுத்து வீடியோ போடும். பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனை வம்பிள் திட்டு இப்படியே ஏறியே தான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. சச்சோ இவனை அடக்கி தூங்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாயிடுச்சு. எப்போவுமே ட்ரெயினில் வந்து குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதனால் நான் எப்போவுமே அப்பரில் தான் நான் வந்து ஸ்லீப்பர்னால் அப்பர் தான் சச்சு வச்சுக்குவேன், கீழே வச்சுக்க மாட்டேன். டக்குன்னு தூங்கிட்டான் நம்மளை அறியாமல். அதனால் அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே தூங்க முடியும். ஒரு வழியாக நாங்கள் வந்து ஒரு 12 o'clock தூங்கினோம். பட் வந்து 1:40 எங்களுக்கு போயிடும். 5 minutes தான் அந்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கும். அதனால் வந்து நாங்கள் முன்னாடி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக 1:20 அலாரம் வச்சிட்டோம். ஒன் ஃபார்ட்டிக்கு நாங்கள் வந்து இறங்கிட்டோம் ஸ்டேஷனில்.